हाय फ्रेंड्स नाम वीडियो ये पी पाकपोना तोद पाती ओ पन्नीसेल्वम इलेय मगन तोद शशिकला वरवे विधायक अवंटरकूर अरिक अतिर्ची एप्त पाती पड़नी कोवती अब पतना मुझमान विवरते पापम சிறையில் இருந்து விடுதலையாகியுள்ள சசிகலா பூரண குணமடைந்து மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்களுடைய இளைய மகன் தற்போது அறிக்கை வெளியிட்டு அது பார்த்தீங்கன்னா அதிமுகவை பெரிய ஒரு அதிர்ச்சியில ஆளாக்கியிருக்கு இது அரசியல் சார்ந்த பதிவு அல்ல அப்படின்னு அவங்க அந்த அறிக்கையில் கூறியிருந்தாலும் அதனை தற்போது அரசியலுடன் ஒப்பிட்டு பேசாமல் இருக்க முடியாது பெங்களூருவில் கொரோனா சிகிச்சையில் உள்ள சசிகலா பூரண உடல்நலம் பெற்று குணமாகி அறம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று பிரதீப் அந்த அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அவங்க வெறும் சசிகலா அவர்களுடைய பெயரை மட்டும் குறிப்பிட்டு பேசியிருந்தால் அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்காது ஆனால் அவங்களுடைய பணிகளில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு இவங்க குறிப்பிட்டிருப்பதுதான் தற்போது அதிமுகவினருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சசிகலாவை வரவேற்று போஸ்டர் அடித்ததற்காக அதிமுகவின் நெல்லை மாவட்ட பிரமுகர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் ஆனால் தற்போது துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய இளைய மகன் ஜெயப்பிரதீப் அவர்களே சசிகலா பூரண குணமடைந்து அவங்க அறவாழ்வில் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை பார்த்தீங்கன்னா தற்போது அனைவருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு எதற்காக இவங்க இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படின்ற கேள்வி அனைவருடைய மனதில் இயலாமல் இல்லவில்லை ஊடகத்தின் வெளிச்சமே கிடைக்காமல் சசிகலா அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனம் செலுத்தி வராங்க ஆனால் சசிகலா சிறையிலிருந்து வெளியான இரண்டே நாளில் அவர் தொடர்புடைய ஒரு அறிக்கையை வெளியிட்டு மீண்டும் ஊடக வெளிச்சத்தை சசிகலா பக்கம் திருப்பியுள்ளார் ஓபிஎஸ் உடைய இளைய மகன் அறிக்கை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மீடியா ரிலேஷன் டீம் மூலமாக அந்த விவரத்தை அனைத்து தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட ஊடகங்களிலும் செய்தியாக வரவழைக்கும் செயலிலும் ஜெயப்பிரதீப் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க இதனால்தான் இதில் அரசியல் இல்லை என்று ஜெயப்பிரதீப் அவர்கள் கூறினாலும் இதில் அரசியல் இருக்குது அப்படின்னு அனைவருமே யோசிக்க வைக்குது சசிகலா என்பவர் தீய சக்தி என்றும் அவரிடம் இருந்து கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றவே தர்ம யுத்தம் தொடங்கியதாக செல்லும் இடங்களில் எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க சசிகலா மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாருக்கும் அதிமுகவில் இடமில்லை ஒரு குடும்பத்திடம் மறுபடியும் அதிமுகவின் அதிகாரம் சென்றுவிடக்கூடாது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் பேசி வந்தாங்க அதே போல் சசிகலா தரப்பில் இருந்தும் ஓபிஎஸ் துரோகி என்றும் டயர் நக்கி என்றும் மிகவும் கடுமையை விமர்சனம் செய்து வந்தாங்க இந்த சூழலில் ஜெயப்பிரதீப் எதற்காக சசிகலா பூரண குணமடைய வேண்டும் என்று அவங்க அறிக்கை வெளியிட்டுள்ளார் சசிகலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் கழித்து அதுவும் சிறை தண்டனை நிறைவு பெற்ற பிறகு இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட காரணம் என்ன இவற்றுக்கு எல்லாம் பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கதா அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதிமுக மறுபடியும் சசிகலா அவருடைய கைக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்காங்க அதிமுகவை இரண்டாக உடைத்ததாக ஓபிஎஸ் மீது ஒரு விமர்சனம் உள்ளது அதே போல் சசிகலாவிற்கு துரோகம் செய்தவர் என்கின்ற ஒரு விமர்சனமும் ஓபிஎஸ் அவர்கள் மீது உள்ளது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் இடையே தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் விதமாக ஓபிஎஸ் அவர்கள் நிரூபிப்பதற்காக இப்படி ஒரு செயலை அவருடைய இளைய மகன் மூலமாக செய்திருக்காங்க அப்படின்ற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு மேலும் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு முடிவும் தனியாக எடுத்துவிடக்கூடாது தொகுதி ஒதுக்கீடு முதல் கூட்டணி பேரம் வரை அனைத்தையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பு எதிர்பார்க்கிறது எனவே ஒத்துவரவில்லை என்றால் தங்களுக்கு சசிகலா என்கின்ற ஒரு ஆப்ஷன் உள்ளது என்பதை தெரியப்படுத்தவே ஓபிஎஸ் தரப்பு ஜெயப்பிரதீப் அவர்கள் மூலமாக இப்படி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு இதுதான் தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி